இலங்கையிலிருந்து ஐக்கிய ராஜ்யத்துக்கு ஸ்டூடெண்ட் விசால கேஹோம் விசால ஸ்கில் விசால அல்லது விசிட்டர்ஸ் விசால வந்து இந்த நாட்டில் செட்டில் ஆகணும்னு நினைக்கக்கூடியவர்களே நீங்கள் தாராளமாக வாங்க, உங்களை அன்பாக வரவேற்கிறோம். ஒரு 5 வருடத்தில் 10 வருடத்தில் உங்களுடைய கனவு நிறைவேறுகிறதோ இல்லையோ, உங்களுக்கு யூகே வாழ்க்கை கற்றுத்தரும் பாடம் உண்மையில் அது உங்களுக்கு பிரயோசனம் தரக்கூடியது. அப்படி நீங்கள் இந்த நாட்டில் ஒரு தசாப்த காலம் இருந்து என்னதான் படிக்க போகிறீர்கள் பாடம், அதுதான் அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் நண்பர்களே, உங்கள் எல்லாரையும் இன்றைக்கு ஜும்மா தொழுதுட்டு அப்படியே ஸ்கூல்லேருந்து பிள்ளைகளை எடுப்பதற்கான கொஞ்சம் நேரம் இருக்குது. அதுவரை இன்றைக்கி நல்ல வெயிலாக இருக்கிறதுனால ஒரு சின்ன வோக்கன் இந்த பார்க்கில் வருவதோடு இந்த மிக பெருமதியான ஒரு மெசேஜையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். எனவே பயனுள்ளதாக இருந்தால் இதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜும்மா முபாரக் நண்பர்களே, இலங்கையிலிருந்து ஐக்கிய ராஜ்யத்துக்கு ஸ்டூடெண்ட் விசாவில் கேஹோம் விசாவில் ஸ்கில் விசாவில் அல்லது விசிட்டர்ஸ் விசாவில் வந்து இந்த நாட்டில் செட்டில் ஆகணும்னு நினைக்கக்கூடியவர்களே நீங்கள் தாராளமாக வாங்க, உங்களை அன்பாக வரவேற்கிறோம். அதாவது இலங்கையிலிருந்து வந்து செட்டிலான மூத்த சகோதரர்களாக உங்களை அனைவரையும் நாங்கள் எல்லோரும் அன்பாக வரவேற்கின்றோம். ஏனென்றால் இலங்கையிலிருந்து அல்லது மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து நீங்கள் சம்பாதித்த அல்லது உங்களுடைய பெற்றோரிடம் இருந்து கிடைத்த அந்த பெருமதியான சில கோடிகளை கொடுத்து பல கோடி பணங்களை சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நீங்கள் வருகிறீர்கள். நீங்கள் வரக்கூடியவர்கள் நன்கு பரிசீலனை செய்து விசாரித்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரிடத்திலும் உதவியை நாடி வீடுகளை பேசித்தாங்க என்றெல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணி கொண்டு நீங்கள் வாரீங்க. நீங்கள் வரக்கூடியவங்க தாராளமாக வாங்க. ஆனால் தயவு செய்து நிறைய தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் அள்ளி கொண்டு வாங்க. அதோடு உங்களுடைய விடாமுயற்சியையும் சேர்த்து நீங்கள் பயணிக்கும் போது உங்களுடைய கனவை ஓரளவுக்கு நிறைவு செய்து கொள்ளலாம். ஒரு 5 வருடத்தில் 10 வருடத்தில் உங்களுடைய கனவு நிறைவேறுகிறதோ இல்லையோ, உங்களுக்கு யூகே வாழ்க்கை கற்றுத்தரும் பாடம் உண்மையில் அது உங்களுக்கு பிரயோசனம் தரக்கூடியது. அப்படி நீங்கள் இந்த நாட்டில் ஒரு தசாப்த காலம் இருந்து என்னதான் படிக்கப் போகிறீர்கள் பாடம், அதுதான் பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் எப்படி வாழ்வில் கடைபிடிப்பது என்ற பாடத்தை தான் நீங்கள் அதிகமாக கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீர்களோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயமாக போகிறது. இன்னும் ஒரு 10 வருடத்துக்கு பிறகு 15 வருடத்துக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் வாழப்போகிறீர்கள். அப்படியான தருணத்தில் இலங்கையில் நீங்கள் சேமித்த சொத்துக்கள் உடைமைகளை விற்று இங்கு கொண்டு வருவது எப்படி என்பதை தான் நீங்கள் சிந்திப்பீர்கள். இதை தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நாள் வரும்போது நீங்கள் உணர்வீர்கள், ஆஹா, இந்த வாழ்க்கை எனக்கு கற்றுத்தந்தது சகிப்போடும் போதுமென்று மனதோடும் ஒரு நடுத்தர ஒரு சாதாரணமான சிக்கனமான வாழ்க்கையை நான் எப்படி வாழ்வதென்பதை தான் இந்த யூகே வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயம் கற்றுத்தரும். அந்த நேரத்தில் நீங்கள் இதை உணர்ந்து கொள்வீர்கள் என்பதை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றேன். அப்போது ஒருவேளை நீங்கள் சிந்திக்கக்கூடும், அந்த நேரம் நான் ஒரு தனவந்தனாக பல கோடி ரூபாக்களை கையில் வைத்து கொண்டு இந்த காசு பணங்களை விற்றுக்கொண்டு அங்கே போனேன், அந்த நேரமே நான் ஒரு சாதாரண நடுத்தர வாழ்க்கையை இந்த நாட்டில் வாழ்ந்து பலருக்கு உதவி ஒரு கௌரவமாக வாழ்ந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும் அல்லவா என்று சிந்திப்பீர்கள். அதை தான் நான் இப்போது முட்கூட்டி உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றேன். நீங்கள் இங்கே வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் ஐக்கிய ராஜ்யத்தில் ஐரோப்பிய நாடுகளில் போராடி வாழ்வது எப்படி என்பதை மட்டும்தான் நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அதனூடாக நீங்கள் ஒரு சாதாரண வாழ்க்கையை குறைந்தபட்ச சம்பளத்தை எடுத்து சாதாரண தர வாழ்க்கையை பயிலவே நீங்கள் இந்த நாட்டுக்குள் வருகிறீர்கள். இந்த மறுக்க முடியாத உண்மையை என்ற ஒரு நாள் உணர்ந்து கொள்வீர்கள். இங்கிருக்கக்கூடிய செலவினங்களுக்கு மத்தியில் கிடைக்கக்கூடிய சம்பளத்துக்கு மத்தியில் இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அமைய நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். அப்போது உங்களுக்கு புரியும் போராடி வாழ்க்கையில் வாழ்வது எப்படி என்பதை. நீங்களும் எங்களோடு சேர்ந்து அறிந்து கொள்ளுங்கள், தாராளமாக வாருங்கள். உங்களை ஐக்கிய ராஜ்யத்துக்கு அன்பாக வரவேற்கின்றோம் என்ற தார்மீக கருத்தை உங்களுக்கு கூறிக்கொண்டவனாக இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு சலாம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ரன் நிசாம்டே. வாழ்க வளமுடன். நன்றி, வசலாம்.